சைவ பிரியர்களுக்கான ஐந்து புரதம் நிறைந்த உணவுகள். அசைவ உணவு உண்பவர்கள் விலங்கு கறிகளின் மூலம் புரத சத்துக்கள் கிடைத்துவிடும். முக்கியமாக மீனில் இருந்து அதிகப்படியான புரத சத்து கிடைத்துவிடும். புரதம் மனித உடலுக்கு இன்றியமையாத ஊட்டச்சத்தாகும். தசை, எலும்பு வளர்ச்சி மற்றும் உடல் மீட்டமைப்பு பணிக்கு புரதம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அசைவ உணவு உண்பவர்கள் விலங்கு கறிகளின் மூலம் புரத சத்துக்கள் கிடைத்துவிடும். முக்கியமாக மீனில் இருந்து அதிகப்படியான புரத சத்து கிடைத்துவிடும். ஆனால் சைவம் சாப்பிடும் மக்களுக்கு புரதம் கிடைக்க என்ன சாப்பிட வேண்டும் என்று தெரியாது. சைவ உணவு உண்பவர்கள் பெரும்பாலும் தங்கள் புரத தேவைகளை பூர்த்தி செய்ய மாற்று விருப்பங்களை தேடுகிறார்கள். இந்த கட்டுரையில் சைவ உணவு உண்பவர்கள் போதுமான அளவு புரத உட்கொள்ளலை பெறுவதை உறுதி செய்வதற்கு ஏற்ற ஐந்து புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சொல்கிறோம். பூசணி விதைகள். பூசணி விதைகள் சுவையானது மட்டுமல்ல, புரதம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளது. நார்ச்சத்து, ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் இரும்பு போன்றவை நிரம்பியுள்ளது. வெறுமனே விதைகளை சாப்பிட முடியாது என்றால் ஓட்ஸ் அல்லது தயிர் உடன் சேர்த்து சாப்பிடலாம். பூசணி விதைகளை தினமும் காலையில் சாப்பிட்டால் அதிக பலன்களை தரும். உலர் பழங்கள். முந்திரி, பாதாம், திராட்சை போன்ற உலர் பழங்கள் சைவ உணவு உண்பவர்களுக்கு புரதத்தின் சிறந்த ஆதாரங்களாக இருக்கின்றன. புரதத்துடன் கூடுதலாக பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகின்றன. அதோடு கையடக்க ஸ்நாக்ஸாக பயன்படுத்த ஏற்றது. தோஃபு. தோஃபு சைவ உணவு உண்பவர்களுக்கு அதிகப்படியான புரத ஆதாரமாக உள்ளது. சோயாபீன்களில் இருந்து தயாரிக்கப்படும் இது சந்தையில் எளிதில் கிடைக்கிறது. வெறும் 100 கிராம் தோஃபுவில் நீங்கள் சுமார் 8 கிராம் புரதத்தை பெறலாம். ஸ்டெயர் ஃப்ரைஸ், சாலடுகள், சாண்ட்விகள் அல்லது ரேப்களில் இறைச்சிக்கு மாற்றாக தோஃபுவை சேர்ப்பது உங்கள் புரத தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும். பால் பொருட்கள். சைவ உணவு உண்பவர்களுக்கு பால், தயிர் மற்றும் சீஸ் ஆகியவை புரதத்தின் சிறந்த ஆதாரங்கள். இந்த பால் பொருட்கள் புரதத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் கால்சியம் ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகின்றன. பால் அல்லது தயிரில் பழங்கள், உலர் பழங்கள் மற்றும் விதைகளை சேர்ப்பதன் மூலம் அவற்றின் புரத உள்ளடக்கத்தை மேலும் அதிகரிக்கலாம். பருப்பு மற்றும் பீன்ஸ். பீன்ஸ், பருப்பு, கிட்னி பீன்ஸ், கொண்டைக்கடலை மற்றும் உளுந்து போன்றவை சைவ உணவு உண்பவர்களின் குடும்பங்களில் பிரதானமானவை. அவை அதிக ஊட்டச்சத்து மற்றும் புரதச்சத்து நிறைந்தவை. உதாரணமாக 100 கிராமில் தோராயமாக 19 கிராம் புரதம் உள்ளது. இந்த பருப்பு வகைகளை உங்கள் உணவில் சேர்ப்பது கணிசமான புரத சத்தை அளிக்கும். இந்த புரதச்சத்து நிறைந்த உணவுகளை உங்கள் சைவ உணவில் சேர்ப்பதன் மூலம் இந்த அத்தியாவசிய ஊட்டச்சத்து போதுமான அளவு உட்கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். பேலன்ஸ் டயட் என்பது மனிதனுக்கு அவசியமான ஒன்று. இல்லையேல் சத்து குறைபாடு ஏற்பட வழிவகுக்கும்.